அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1868 பிப்ரவரி 23 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றவர்களில் முதலாம் ஆப்பிரிக்க அமெரிக்கர் WEP Du Bois பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1947 பிப்ரவரி 23 உலக தர நிர்ணய அமைப்பு ISO ஆரம்பிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1855 பிப்ரவரி 23 கணித உலகத்தில் மிகச் சிறந்தவர்களுள் ஒருவரான கார்ல் ஃப்ரெடரிக் காஸ் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. மைக்கேல் டெல் கணினி விற்பனையில் முன்னிலையில் இருக்கும் டெல் நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் டெல் 1965 பிப்ரவரி 23 அமெரிக்காவின் ஹியூஸ்டன் நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் தனது தந்தை வாங்கி தந்த புது ஆப்பிள் கம்ப்யூட்டரை தனித்தனியாக பிரித்து பிறகு சரியாக பொருத்தி கணினி பற்றி கற்றுக்கொண்டார். கணினியின் வடிவமைப்பு குறித்தும் வர்த்தக ரீதியாகவும் பல விஷயங்களை அறிந்து கொண்டார். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் தனது விடுதி அறையிலேயே PC லிமிடெட் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தையும் இவர் தொடங்கினார். அங்கேயே கணினியின் உதிரி பாகங்களை வாங்கி அவற்றை பொருத்தி கணினியை உருவாக்கி விற்க ஆரம்பித்தார். அதிக லாபம் கிடைத்ததால் 19 படிப்பை நிறுத்திவிட்டு முழு மூச்சாக தொழிலில் இறங்கினார். வாடிக்கையாளர்கள் எளிதில் தொடர்பு கொண்டு தங்களுடைய தேவைகள் மற்றும் குறைகளை தெரிவிக்க தொலைபேசி, இணையம், நேரடி சந்திப்பு என பல வசதிகளை செய்து அவர்களின் தேவைகளை இவர் பூர்த்தி செய்தார். பிறகு 1987 நிறுவனத்தின் பெயரை டெல் கம்ப்யூட்டர் கார்ப்பரேஷன் என மாற்றிக்கொண்டார். 1992 ஃபார்ச்சூன் இதழின் டாப் 500 நிறுவனங்களின் பட்டியலில் டெல் இடம் பிடித்தது. அப்போது இவருக்கு வயது 27. அந்த பட்டியலில் மிகவும் இளமையான CEO இவர்தான். 1820 பிப்ரவரி 23 கேட்டா ஸ்ட்ரீட் சதி நடைபெற்ற தினம் வரலாற்றில் இன்று. 1905 பிப்ரவரி 23 முதன் முதலில் ரோட்டரி கிளப் உருவான தினம் வரலாற்றில் இன்று. 1944 பிப்ரவரி 23 செச்சன் மற்றும் இங்குஸ் மக்கள் நாடு கடத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1942 பிப்ரவரி 23 கலிபோர்னியா கடற்கரையோரம் ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பல்கள் பீரங்கி குண்டுகளை வீசிய தினம் வரலாற்றில் இன்று. 1945 பிப்ரவரி 23 ஐவோஜிமா போரில் அமெரிக்கா கொடி உயர்த்திய தினம் வரலாற்றில் இன்று.